திருப்பூரில் 22 வயது இளம்பெண்ணை பாலியல் பலாத்காரம் செய்ததாக ஆறு பேர் மீது வழக்கு பதிவு செய்த போலீசார் தற்போது 3 பேரை அதிரடியாக கைதும் செய்துள்ளனர். அசாம் மாநிலத்தைச் சேர்ந்தவர்தான் பிரேமஜோதி தூரி, வயது 22. கணவரை பிரிந்து கோவையில் தனியாக வாழ்ந்து வந்துள்ளார். இந்நிலையில்தான் திருப்பூர் அருள்புரம் பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவரிடம் வேலை ஏதாவது வாங்கி தரும்படியும் கூறியுள்ளார். ராஜேஷ்குமாரும் நேரில் வர சொன்னதை அடுத்து கடந்த 22ஆம் தேதி என்று பல்லடம் வந்துள்ளார் பிரேமஜோதி தூரி. சில இடங்களுக்கு நேரில் சென்று வேலை இல்லை என்று கூறிய பிறகு தன்னை மீண்டும் பேருந்து நிலையத்திலேயே இறக்கிவிடும்படி கூறியுள்ளார். ஆனால் ராஜேஷ்குமாரோ தன்னுடைய தம்பியான ராஜுவுடன் செல்லுமாறு கூற பிறகு அவருடன் சென்றுள்ளார் பிரேமஜோதி தூரி. ஆனால் ராஜுவோ பேருந்து நிலையத்துக்கு செல்லாமல் கள்ளிமேடு பகுதியில் உள்ள பாறைக்குழி முட்புதர் அருகே அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு ஏற்கனவே இருந்த ராஜுவின் நண்பர்களான தமிழ், தாமோதரன், அன்பு, கவின் ஆகிய 5 பேருமே சேர்ந்து அசாம் மாநில பெண்ணான பிரேமஜோதியை கூட்டாக மாறி மாறி பலாத்காரமும் செய்துள்ளனர். இதையடுத்து பல்லடம் காவல்துறையினரிடம் சென்று பிரேமஜோதி புகார் கொடுத்ததை அடுத்து 6 பேர் மீதும் பல்லடம் காவல்துறையினர் வழக்கு பதிவும் செய்துள்ளனர். தற்போது ராஜு, அன்பு, கவின் ஆகிய 3 பேரையுமே பல்லடம் காவல்துறையினர் கைதும் செய்துள்ளனர். கைது செய்தவர்களிடமிருந்து ஒரு செல்போன் மற்றும் 2000 ரூபாய் பணம், 2 சக்கர வாகனம் காவல்துறையினர் கைப்பற்றினர். மேலும் தலைமறைவாக உள்ள தமிழ், தாமோதரன், ராஜ்குமார் ஆகிய 3 பேரையும் காவல்துறையினர் தேடியும் வருகிறார்கள். இந்த சம்பவத்தால் திருப்பூரில் தற்போது பெரும் பரபரப்பு ஏற்பட்டும் உள்ளது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.